இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேளு. அந்த ரமணாவை போட்டு அடிச்சிருக்கான். வந்துட்டானுங்க. அந்த ரமணா யார் ஆளு தெரியுமா? யார் ஆளா இருந்தா என்ன? அவன் என்ன பண்ணான்னு கேளு. வரங்க சொல்ல. ரமணன் கிட்ட பணம் வாங்கியிருக்கான். மாசம் மாசம் தவணை கட்டணும். இந்த மாசம் கட்ட முடியல. என்ன கட்ட முடியல சொல்ல. பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு. பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்குமே செலவாயிடுச்சு. அதுக்கு அந்த ரமணன் என்ன சொன்னான் சொல்லா? நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, புள்ளைய நல்லா பார்த்துக்கும், அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் பொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சொல். அவ தலைமுடிய பிடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர தரு எடுத்து போய். எல்லாரும் எல்லாரும் நின்று மேடைக்கு பாக்குறாங்க. ஏன் அவன் தேவராஜோட ஆளு? தேவராஜன் எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? ரமணா, ரமணா டாக்டர் சார், ரமணா ஒரு பொழப்பானா? அது பொழப்பானா மாட்டானா சொல்ல முடியாது. எப்படி நடந்தது தேவா? கொஞ்சம் பொறுமையா அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர், எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? ஒரு ஆள். யாரு? பந்தலு சூர்யா. போய் கூட்டிட்டு வா. தேவராஜ் வர சொன்னார், கையோட குடிச்சு வர சொன்னார். நீயா வரியா இல்ல கூட்டிட்டு போகணுமா? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கையில பணம் வச்சிருக்கேன், போய் சொல்லாத. நிஜமா இல்ல? அது எங்கதா? இது எங்க அம்மா. அது கண்ண வாடா. இங்க இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஆஸ்பத்திரி போனா கொடுக்க முடியாது. தா
உன் வளையல எங்க போயிடாத, திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு, கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கறேன். எது கழுதிங்க? வெறும் பணம் வச்சுக்கங்க. தொலைஞ்சு படுத்து அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுபு, சுபலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு. புரியுதா?